வணக்கம் நண்பர்கள் நீங்க பாக்கிற தமிழ் கிரியேஷன் நான் உங்க ஹரிபிரசாத் இன்னைக்கு ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்கு ஸ்பைடர் மேன் ஹோம் படத்தை பத்தி அடுத்து டெர்டாவில பற்றி மெயினாக மிகப்பெரிய ஒரு நியூஸ் இருக்கு அடுத்து டாக்டர் ஸ்டென் டூ படத்தை பத்தியும் சில நியூஸ் இருக்கு எல்லா நியூஸுமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவோம் பிகாஸ் ரொம்பவே குட் நியூஸ் டெர்டாவில் கேரக்டருக்குன்னு ஒரு தனி சீரிஸ் மார்வல் ஸ்டுடியோஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு இந்த விஷயத்த மார்வல் ஸ்டுடியோஸ்ன்னு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணலினாலும் இது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் தான் ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லி இருக்கிறது எல் ஆர்பிகே ஸோ இந்த விஷயத்த அந்த இண்டஸ்ட்ரி இன்சைடரே ஓபனாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அவரோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல ஸோ இதுக்கு மேல என்ன வேணும் பண்டிகையை கொண்டாடுங்களே பட் அதுக்கு முன்னாடி டிவைட் வெயிட் 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 டெர்டாவிலுக்குன்னு ஒரு சீரீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யார் டெர்டாவிலா வர போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெல் இதுல என்ன சந்தேகம் நம்ம சார்லி காக்ஸ் தான் வர போறாரு அதையுமே டேனியல் ஆர்பிக்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஸோ எத்தனை பேர் இது வரைக்கும் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்க டெர்டாவில் சீரீஸை பாத்துருக்கீங்க நான் இது வரைக்கும் ஒரு எபிசோட் கூட பார்த்தது இல்லை பட் இருந்தாலும் இப்ப சார்லி காக்ஸ் திருப்பி டெர்டாவிலா ரிட்டர்ன் ஆக போறாருன்னு கேட்ட உடனே எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு இத்தனைக்கு நான் ஒரு எபிசோட் கூட பார்த்தது இல்லை அப்ப நெட்ஸ்ல அந்த சீரிஸா பார்த்து டெர்டாவில் கேரக்டருக்கு மிகப்பெரிய ஃபேனான நிறைய பேன்ஸுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க உண்மையிலுமே நல்ல நியூஸா இருக்கும் இல்லையா இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் எத்தனை பேர் அந்த நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸா பார்த்துருக்கீங்க அந்த சீரீஸை பார்த்தவங்களுக்கு இப்ப இந்த டெட்டாவில் சீரிஸோட அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்ப அவருக்குன்னு தனி சீரீஸே வரப்போகுது சார்லி காக்சன் தான் திருப்பி டெட்டாவிலா வரப்போறாரு அப்படிங்கிறப்ப மேட் முர்டா கேரக்டர் ஸ்பைடர் மேன் நோவே ஹோம் படத்துல வராமையா இருப்பாரு அதுக்கப்புறம் நான் அவர் வருவாரா வர வரமாட்டாருன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு மேல இதுக்குங்க டவுட் கண்டிப்பா அவருமே நோவே ஹோம் படத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதான் போறாரு வெல் பண்டிகை பயங்கர கொண்டாடுங்க பட் அதுக்கு முன்னாடி இன்னும் ஸ்பைடர்மேன் மேன் நோவே ஹோம் படத்தை பற்றி சில விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அந்த விஷயத்தையும் சேர்த்து நீங்கள் பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிருங்க ஸோ ஸ்பைடர்மேன் மேன் நோவே ஹோம் படத்தோட ரெண்டாவது ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் செவ்வாய்க்கிழம நடக்க போகுது பட் அந்த ட்ரைலரை அந்த லான்ச் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு போட்டு காமிக்க போகிறாங்க ஆன்லைனில் எப்போ ரிலீஸ் பண்ண நான் அனௌன்ஸ் பண்ணலை அதனால் நிறைய ஃபேன்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்காங்க எப்போ ட்ரைலர் ஆன்லைனில் ரிலீஸ் ஆகும் நாம் எப்போ பார்ப்போம் அப்படின்னு ஸோ நீங்கள் எந்த கன்ஃபியூஷனும் பட தேவையில்லை ஏன்னா அமெரிக்காவில் திங்கக்கிழமை அன்னைக்கு ஸ்பைடர் நோவே ஹோம் படத்துக்கு புதுசாக இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்களாம் ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு இப்போ வரைக்கும் கிளியராக தெரியல பட் மோஸ்ட்டாக நிறையா இண்டஸ்ட்ரி இன்சைடர்ஸ் ரெண்டாவது ட்ரெயிலர் ஆன்லைனில் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை தான் நாளைக்கு மோஸ்ட்டாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நாளைக்கு தெரிஞ்சிடும் ஆன்லைனில் அந்த ரெண்டாவது ட்ரெயிலர் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட் என்னது நாளைக்கா ப்ரோ திங்கக்கிழமைன்னு சொன்னீங்க நீங்கள் திடீர்னு இப்போ நாளைக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல் அமெரிக்காவுக்கு திங்கக்கிழமை அப்போ நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அமெரிக்கா அப்பாவுக்கும் நமக்கும் பத்தரை மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்ப நமக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அந்த அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு வந்துடும் மோஸ்டா ஆன்லைன்ல எப்ப ரெண்டாவது ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற டீடைல நாளைக்கே நம்ம தெரிஞ்சிருவோம் இப்ப மோஸ்டா அந்த ரெண்டாவது ட்ரெயிலர்ல ஆன்லைன்ல எப்ப ப்ரோ ரிலீஸ் பண்ணுவாங்க எப்ப ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் அந்த ஈவெண்ட் முடிஞ்ச உடனே ரெண்டாவது ட்ரெய்லர் ஆன்லைன்ல ரிலீஸ் பண்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த ஈவெண்ட்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படிங்கிற மாதிரி மற்ற ஜென்ரல் சோனி வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல வெயிட் பண்ண வைக்கவும் முடியாது ஸோ எத்தனை தான் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டாலும் நாளைக்கு அந்த ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட்ல கலந்துக்கிற ஃபேன் சில பேர் கண்டிப்பா அந்த ரெண்டாவது ஃபோனில் போட்டோ எடுத்துருவாங்க ஆறு வீடியோவை எடுத்துருவாங்க அப்படி எடுக்கிற வீடியோ கண்டிப்பா ஆன்லைன்ல லீக் ஆகிடும் இப்போ லீக்கான அந்த ட்ரெய்லரை மற்ற ஜென்ரல் ஃபேன்ஸ் பார்க்குறத விட சோனியை அபிஷியலா ஃபுல் ஹெச்டி பிரிண்ட் ரிலீஸ் பண்ணலாம் சோ அந்த மாதிரி ஒரு பிளான் சோனி எடுத்து இருப்பாங்க நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி சினிமா கானுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் பண்ணாங்க அங்க ஈவெண்ட் முடிஞ்சால் அடுத்த ஒரு டூ ஹவர்ஸ் குள்ள ட்ரெய்லர் ஆன்லைன்ல வந்துருச்சு இப்போ ரெண்டாவது ட்ரெய்லருக்கும் மோஸ்ட்டாக அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடக்கும் பட் சப்போஸ் அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது ட்ரெய்லரை ஆன்லைன்ல உடனே ரிலீஸ் பண்ணலைன்னா ரெண்டு நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை தான் சோனியோட கோஸ்பஸ்டர்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு ஆன்லைன்ல ரிலீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு சொல்றாங்க பட் மோஸ்ட்டாக ரெண்டு நாள் வெயிட் லெவலுக்கு போகாதேன்னு நினைக்கிறேன் பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு அனௌன்ஸ்மென்ட் வந்துருல்ல நாளைக்கு தெரிஞ்சுரும் ஆன்லைன்ல ட்ரைலர் எப்ப ரிலீஸ் பண்றாங்கன்னு இது வந்து ட்ரைலரை பத்தின நியூஸ் இதை தாண்டி மிகப்பெரிய நியூஸ் ஒன்னு இருக்கு சோ அது ஆக்சுவலா நியூஸ்னு சொல்ல முடியாது இந்த ட்ரைலர் ஈவென்ட் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் அஞ்சு மணிக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்குது ஆனா அதுக்கு முன்னாடியே நேத்து டாம் ஹேலன் ஜென்டாயா பெனிடிட் கம்பர் பேட்ச் இவங்க எல்லாருமே லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வேற ஏதோ ஒரு ஈவென்ட்டுக்காக இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக அங்க மூணு பேரும் வந்திருக்காங்க பட் அதே ஈவெண்டுக்கு டோபி மேக்கர் அண்ட் ரிகாரில் இவங்க ரெண்டு பேரும் வந்ததா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அண்ட் இது ஸ்டார்டிங்ல ரூமரா தான் இருந்தது பட் அதுக்கப்புறம் பெனிடிட் கம்பர் பேட்ச் அண்ட்

இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெல் நேத்து நடந்த ஒரு ஈவெண்ட்ல இந்த எல்லா ஆக்டர்ஸும் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க சோ அப்ப யோசிச்சு பாருங்க இது ஜஸ்ட் கோ இன்சிடன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இப்போ ஆல்ரெடி ஸ்பைடர் மேன் நோவை ஹோம் படத்திலேயே இவங்க எல்லா ஆக்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சதுனால இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒன்னா அப்படியே சேர்ந்து போன மாதிரி தான் தெரியுது அண்ட் அந்த ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறது கிளியரா தெரியல ஆனா எந்த ஈவெண்ட்டா இருந்தாலும் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போயிருக்காங்களே சோ அதை வச்சு பாக்குறப்பவே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான் எழும்புது வெல் இதுக்கு மேல சந்தேகம் தேவையில்லை ஏன்னா ஆண்ட்ரு கார்பில் டோபி மேக்கர் அண்ட் ஸ்பைடர்மேன் இந்த படத்தில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிற நிலமையில தான் இருக்குது பாசிபிளி ரெண்டாவது ட்ரெயிலர்லேயே காமிப்பாங்கன்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாலாணிக்குள்ள அது என்ன அப்படிங்கிறது கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் இப்போ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து என்ன நினைக்கிறீங்க இந்த எல்லா ஆக்டர்ஸும் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இதோட ஸ்பைடர்மேன் மேன் நோவை ஹோம் படத்தோட நியூஸ் எல்லாம் முடிஞ்சது அடுத்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் ஸ்டேஜ் டூ படத்தோட ஒரு நியூஸ் இருக்கு டாக்டர் ஸ்டேஜ் டூ படத்துக்கு நிறைய ரீஷூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில சொல்லியிருந்தேன் சரிவும் ஏகப்பட்ட ரீஷூட்ஸ் கிட்டத்தட்ட ஆறு வாரம் இந்த படத்தை ரீஷூட் பண்ண போறாங்க இந்த சமயத்துல சில ஃபேன்ஸ் எதுக்கிட்ட ஆறு வாரம் ரீஷூட்டு அப்போ படம் என்ன அந்த அளவுக்கு எடுத்து முடிக்கலையா இல்ல படத்தை எடுத்து முடிச்சிட்டு படம் அந்த அளவுக்கு நினைச்ச மாதிரி நல்லா வரல அப்படிங்கறனால திருப்பி ஆறு வாரம் ரீஷூட் பண்றாங்களா இப்போ படத்தோட ஸ்டோரியில ஸ்கிரிப்ட்லலாம் என்ன நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஜென்ரலாக ஒரு படத்துக்கு ஆறு வாரம் அப்படின்னு வந்துச்சுனாவே இந்த மாதிரி சந்தேகப்படுறது சகஜம் தான் ஆனால் இப்போ இந்த ஆறு நாள் ரீஷூட் எந்த காரணத்துக்காக பண்ணுறாங்க அப்படிங்க அப்படிங்கிறத பற்றி லைட்டாக சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் படத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை படத்தோட ஸ்டோரி நல்லா சாலிடாக தான் இருக்குது அதனால் எந்த ரீஷூட்டும் பண்ணலை ஆல்ரெடி மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் படத்தில் ஏகப்பட்ட கேமியோ வர போகிறதா நிறைய ரூமர் வந்துகிட்டே தான் இருக்கு மெயினாக பேட்ரிக் ஸ்டீவர்ட்டோட ப்ரொஃபஸர் எக்ஸ் கேமியோ அடுத்து ஹியூ ஜாக்மேனோட உல்வரின் கேமியோ அண்ட் ஈவன் சில ஃபென்டாஸ்டிக் ஃபோர் கேரக்டர்ஸும் இந்த படத்தில் அப்பியர் ஆகலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட கேமியோ ரூமர்ஸ் வந்துகிட்டு தான் இருந்தது ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் படத்தில் வந்தால் சின்ன சின்ன கேமியோ தான் கொடுக்க போறாங்க இப்போ இந்த கேமியோ ரோல்ஸை மெயினா ஷூட் பண்றதுக்காக தான் இப்போ இந்த ஆறு நாள் ரீஷூட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்துல ஏகப்பட்ட கேமியோ ரோல் வரப்போகுது எல்லா கேமியோ ரோலையும் வேற வேற ஆக்டர் தான் ப்ளே பண்ண போறாங்க ஏன்னா இந்த படத்துல நிறைய ஆக்டர்ஸ் வர போறாங்க இப்ப எல்லா ஆக்டர்ஸுக்கும் ஃப்ரீ டைம் ஒரே நேரத்துல கிடைக்காது இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்துல தான் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அதுவும் கோவிட் நைன்டீன் பிரச்சனைனால நிறைய பேருக்கு அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கலையா அந்தந்த ஆக்டர்ஸால ஷூட்டிங் அப்ப வந்து ஷூட்டிங்ல கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எல்லா ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கனால இப்போ அந்த ரீஷூட்டா பண்ண போறாங்களாம் அந்த ரீஷூட்ல மெயினா கேமியோ ரூல்ஸை மட்டும்தான் ஷூட் பண்ண போறதா இப்போதைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அண்ட் இந்த கேமியோ யார்தான் இருக்கும் அப்படின்னு இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் செய்யப்படலை அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் உல்வெரின் கேமியோ இது ரெண்டுமே இப்போ வரைக்குமே ரூமராக தான் இருக்கு அதுவே என்ன கன்ஃபார்ம் செய்யப்படல பட் கன்ஃபார்ம் செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த மல்டிவர்ஸம் பேர்னஸ் படத்துல ஏகப்பட்ட கேமியோ ரோல் இருக்க போகுது அது மட்டும் கன்ஃபார்ம் பட் எந்தெந்த கேமியோ இருக்க போகுது அப்படின்னு கிளீயராக தெரியல ஸோ இப்போ நிறைய கேமியோ இருக்கிற பட்சத்தில் அவ்வளோதான் நோவே ஹோம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து மல்டிவர்ஸ் மேனஸ் படத்துக்கு இருக்க ஹைப்பு மிக பெருசாக இன்க்ரீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு நம்ம இப்போ நோவே ஹோம் படம் மாதிரி வெயிட் பண்ண போறோம் தான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த கேமியோ ரோல்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க வீடியோவில் சொன்னால் மற்ற அப்டேட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத் இது உங்கள் தமிழரே கிரியேஷன் சேனல் டட்டா